ஹலோ, என்னது டிக்கெட்டு 3000? எத்தனை ஆயிரமாதாலும் பரவாயில்ல, டிக்கெட்டை புக் பண்ணு, ஏன்னா இது தலையோட பொங்கல். 200 கட் அவுட்டா? 2000 கட் அவுட் வைங்க. ஃப்ளைட்டில் போனால் இடிக்குமா? பரவாயில்ல, ஃப்ளைட்டில் போகிறவங்களா தளபதி ஜெனரல் வழியாக பார்த்துக்கிட்டே போட்டோம். காசா? டேய், நைட்டோட நைட்டு எங்கள் அப்பாவோட செயின் அடிச்சிட்டேன்டா, அதை தரேன், அதை வச்சு பண்ணு. செயின் அடிச்சிட்டியா? டேய், எங்கடா செயின்? நோ, என்ன இது கோடு? இதுல எங்கயாவது கொஞ்சமாச்சும் ரைமிங் டைமிங் இருக்கா? இதுவே துணிவு பொங்கல் அப்படின்னு சொல்லி பாரு, எவ்வளவு ஃபயரா இருக்கு. தண்ணி கேன் போட உடம்புல கை இருக்கும் கால் இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. ஒரு தண்ணி கேனுக்காக எவ்வளோ நடிக்க வேண்டியதாக்கு. கட்டிக்க போறவங்க மேலதான் அதான் ஒரு மேல தூவ வந்த. ஹலோ மாமா, மாமா என்னடி? எனக்கு கிண்ட ஜாய் சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கிட்டு வா மாமா. ஏய், எனக்கே நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. கட்டிக்க போற பொண்ணுக்காக இது கூட செய்ய மாட்டேன் மாமா. சரி, வாங்கிட்டு வரேன். லவ் யூ மாமா. கிறுக்கு பய புள்ள, போன வை. மாமா, மாமா சேம் பிஞ்ச் மாமா. சேம் பிஞ்சா? அதுக்கு காலேஜ்ல டூர் போறாங்க, ஒரு 5000 கொடுத்தா நானும் போயிட்டு வந்துவேன். 5000 ஆ கொடுத்தா நான் போயிட்டு வருவேன். ஏய், ஃபர்ஸ்ட் லாஸ் சேம் பிஞ்ச் பண்ண சாக்லேட் தான் கேப்பீங்க, இப்ப நான் 5000 கேக்குறீங்க? டிக்க போற பொண்ணுக்காக இது கூட செய்ய மாட்டே மாமா. ஓ, அப்படி வரியா நீனே? சரி ஓகே, நான் ஜிபே பண்றேன். லவ் யூ மாமா. கேருக்கு பயபுள்ள. அப்போ என்ன கட்டிக்க போறேன்னு சொன்னதெல்லாம்? ஐயோ மாமா, அதெல்லாம் சும்மா சொன்னேன். எனக்கு சின்ன மாமா கட்டிக்கணும் தான் ஆசை, அதுவும் நீ தான் கட்டி வைக்கணும். நானா? ஆமா. ஆமாண்ணே, கட்டிக்க போற பொண்ணுக்காக இதை கூட செய்ய மாட்டியா? சரி, அவர் யோசிச்சுட்டு இருக்கட்டும், வா நம்ம வீட்டுக்கு பின்னாடி போய் விளையாடலாம். ஐயோ, இன்னைக்கு போதும் மாமா. ஏய், வாடி போலாம். சரோஜா, ஹாப்பி பொங்கல், கோலம் சூப்பரா இருக்குது. அப்பா, படத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. டேய், படத்துக்கா? ஆமா. பொங்கல் எதுனடா படத்துக்கு போறன்ற? வேற எங்கப்பா போறது பொங்கலுக்கு? டேய், இந்த மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு அதெல்லாம் கலந்துக்கிறது இல்லையா? எந்த மஞ்சு அப்பா விரட்டணும்? அப்படியா ஆப்பும் குத்திருக்குது பாரு. டேய், மஞ்சு விரட்டுனா அது இல்லடா,
அது எனக்கு சரியா தெரியாது, ஆனா ஜல்லிக்கட்டு பத்தி நல்லா தெரியும். ஜல்லிக்கட்டா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. என்ன பாது ஜல்லிக்கட்டுன்றது? நம்ம மண்ணோட பாரம்பரிய வீர விளையாட்டு. கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அதெல்லாம் நம்ம விளையாடுறோம். அப்படியா? அந்த காலத்துல அப்பலாம் பெரிய விளையாட்டு வேறண்டா. எத்தனை காலை அடைக்கிறதுன்னு தெரியுமா? என்னப்பா சொல்ற? அறியாண்டா, ஒரு முறை ஒரு காலை கொம்பே தந்து சர்க்குன்னு சொல்லிவிச்சு இந்த பக்கம் குடல் வந்துச்சு, அப்படியே வாரி பண்ணு போயின்னு பாத்தீங்க. கேட்டியா? அப்ப அந்த காலத்துல அவ்வளவு பெரிய வீரரா இருந்திருக்காருன்னு. மாடு உன்னை குத்துச்சு, நீ பிறந்து வளர்ந்தே சென்னை, இவரு இதுல காலை அடக்கணும். தாத்தா ஊர்லடா. தாத்தா ஊரும் சென்னை தானே? அது வந்து சென்னை அப்ப கிராமம் வந்துல, அப்பெல்லாம் இங்க அடக்குனாங்க. சரி சரி, சமாளிக்காத. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அது கரெக்டா பதில் சொல்றியா? கேள்வி தானே கேளு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு தெரியுமா? ஆமா. அத நடத்தினது யாரு? டேய், இது கூட உங்க அண்ணுக்கு தெரியல பாருப்பா. அது நடந்தது இப்பா பாதி டக்கரு டக்கர்னு பாட்டுலாம் போட்டாரு. அப்பா அவர் இல்லப்பா, அண்ணே நான் சொல்றேன், நம்ம ராகவலன்ஸ் மாஸ்டர் இருக்காருல, அவர் தான் நடத்தினாரு. ரெண்டு பேருமே கிடையாதுரா, அத நடத்துறது இளைஞர்கள் தான் நடத்துனாங்க. அதுல நானும் கலந்துக்கிட்டா பாத்துக்கோவேன். ஏய், இவன் சொல்றத பார்த்தா இவன் தான் தலைமையேத்து நடத்தான்னு சொல்லுவான். அப்படி சொல்லலாம்ப்பா. ஏய், இதுக்கு நான் சொன்ன கதையே பாறாளா. ஒரு வாட்டி கால வந்து கவுத்துல விட்டுரா, மண்டையில 13 தைல எனக்கு இல்ல மாட்டுக்கு. அட பாவீங்களா, சூனு மேல்லா. டே மகனே, இங்க என்னடா பண்ணீங்கற? பாத்தா தெரியல, பலாப்பழம் சாப்பிட்டு இருக்கேன். பலாப்பழமா? டேய், கரும்பு அவனை இப்படி சாப்பிடனா? வச்சி சாப்பிடா. வச்சா? யோ, வச்சால என்னால முடியாது. டேய், வச்சி சாப்பிட்டு பால் மாதிரி என்ன நான் சொல்றேன் பாரு, இதெல்லாம் சாதாரணமா உடைப்பேன்டா. அப்ப ஏண்டா புத்திர நடக்க வைக்கிறான், ரொம்ப ஆட்டம் போட்டா காலை உடச்சு படுக்க வைக்கிறான். டேய், அப்ப அந்த காலை வச்சுனே, அந்த காலத்துல இரும்பு எல்லாம் உடச்சண்டா, இப்பதான் வயசாகி போச்சு, கரும்பு கூட உடைக்க முடியல. சரி, இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? தம்பி, இன்னொரு கரும்பு எடுத்துருவேன். இதோ எடுத்து வந்துறேனே. பா, வீட்டுக்கு வெள்ள அடிக்கணும், பொங்கல் செலவுலாம் வேற இருக்கு, தம்பி வேற காசு கேட்டிருந்தா, நீ வேற ஏதோ ட்ரெஸ் எடுக்க காசு கேட்டிய. நேற்று சம்பளமா ஒரு 8000 கொடுத்தல, அது கொஞ்சம் என்னயா சினுங்கிற? அதை வச்சுதான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பொங்கல் பார்ட்டி வச்சேன். யோ, என்னயா சொல்ற? வெக்கமா இல்ல? என்ஜாய் பண்ற வயசுல நான் வேலைக்கு போறேன், நீ என்னடா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்க? வீட்ல யாராவது ஒருத்தர் என்ஜாய் பண்ணல, பொங்கல் அதுமா அப்பன திட்டுற? சரி விடு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு தெரியும், அதான் தனியா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன். எது அந்த அஞ்சரி பெட்டியில் தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? அதுல தான் நீ இருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வச்சுன. டேய், நில்டா, ஓடாதடா. டேய், அப்ப அடிக்காதடா. டேய், ஓடாதடான்றல. டேய், டேய், ஓடாத, அடிக்காத, டேய், அடிக்காதடா. ஓடாதடா. டேய், இன்னும் ஏறிதா? டேய், என்னடா கை புள்ள கறியாகுதே? பா, எனக்காவது கையில தான் கறியா இருக்கு, உனக்கு பாரு மூஞ்சல தான் கறியா இருக்கு. இருக்காதா பின்ன? நாம என்ன சாதாரண போக்கிய கொளுத்தி இருக்கோம்? ஆமாப்பா, தெரியவே அண்ணாந்து பாக்குற அளவுக்கு கொளுத்தி இருக்கோம். ஆமா, இதெல்லாம் ஒரு சாதனடா மகனே. அப்படியா பா? நீ என்ன பண்ற? வேற ஏதாவது பழைய பொருளுக்குதா பாரு, எட்ட மொத்தமா போட்டு கொளுத்துவோம். ஆ சரிப்பா. நம்ம வீட்டு முன்னாடி யாரு குப்பையை கொளுத்தி விட்டது? அவ்வளவு பெருசா எரியுது. அண்ணே, நானும் அப்பாவும் சேர்ந்தான் போகி கொண்டாடணும். அவ்வளவு பெருசா எரியுதேடா. டேய், உன்னனே ஆச்சரிய பாரு. ஆமா, நம்ம வீட்டுல பழைய பொருள்லாம் எதுவுமே கிடையாது, எப்படி எரிச்சீங்க? டேய், அப்படிதான் நாங்களும் நினைச்சோம், ஆனா உன் பெட்டு கடியில போய் பார்த்தா ஒரு பொட்டி புள்ளா பழைய பொருள் மொத்தமா தான் கொளுத்திட்டேன். அந்த பச்சை பெட்டியா? அப்பா, அதுக்குள்ள இருக்கிறது நான் படிச்ச சர்டிபிகேட்டுப்பா. டேய், அந்த இன்ஜினியரிங் சர்டிபிகேட் அதுவும் தான். அப்ப கரெக்டா தான் கொளுத்திருக்கிறேன். அது நீ படிச்சது வேஸ்ட், அந்த சர்டிபிகேட் 20 வேஸ்ட். அது பழசு தானடா, அதே தான் கொளுத்திட்டேன். அப்ப பழசு இது வந்தாலும் எரிச்சிடலாமா? ஆமா ஆமாண்டா, கொளுத்திடணும்டா. அப்ப நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பழைய பொருள் இருக்கு, கொளுத்திடலாமா? என்னதுன்னு விஜய், விஜய் வரம்பா,
பயமா கத்திட்டே இருப்பேன். என்ன கூப்பிட்ட? டேய் கடைக்கு போயிட்டு பொங்க சாமாயாடா. தம்பி சும்மா தான் இருக்கா? அவன அனுப்பு, எப்ப பார்த்தாலும் என்ன சொல்ல. டேய் எப்ப பார்த்தாலும் அவனோட போட்டி போட்டுக்கணும். நீ தானே வீட்டுக்கு பெரிய பையன், நீ தான் எல்லாம் பொறுப்பு வாங்கி தரணும். நீ வீட்டுக்கு பெரிய பையன் தானே, நீ செஞ்சு அதெல்லாம். அப்ப நான் அது மாதிரில வேலை வாங்கறா. நல்ல நாள் அதுவும் போ. வயசான காலத்துல இதே கதையை விட்டு கடை. நான்லாம் அந்த காலத்துல எப்படி தான் வேலை செய்வேன்? எங்க அப்பா ஏச்சு துப்பிட்டு காயதன் பாத்துன்னு இருப்பாரு, அதுக்குள்ள நான் கடைக்கு போயிட்டு வந்துருவேன். இந்த வயசுல போய் சும்மாட்டு கோமதிக்கால அது ரேஷனுக்கு போயிட்டு பொருள் என்று சொன்னு பொருள் வந்து குத்தா துட்டு இல்லைன்றச்சு. இந்த பொருளை வச்சு நான் என்ன பண்றது? இதுல பொங்க சமம் இல்லாமே இருக்குது. இது நீ எடுத்துக்க, உன்னால எவ்வளவு முடியுமோ அதை கூட. நான் வேறமே பேச மாட்டேன். அப்படின்ற சரி, நீ இவ்வளவு கெஞ்சி கேக்குறதுனால இதை நான் வாங்கிக்கிறேன். ஆனா இதை பத்தி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நாத்தல துட்டு குத்தவங்களை போட்டு குத்துதான் இந்த ஹரிபாய் சரித்திரத்திலே கிடையாது. சரி கொடு. நாத்தல நூறுபாய்க்குது, என்ட்ட ஆல்ரெடி 30 ரூபா இருக்குதே. இதை வச்சா ஒரு கோட்டர் தேரும் சேத்துல மட்டுமா? போயிட்டு ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் மாட்டு பொங்கல். அப்பா இந்தா. டேய் என்னடா அதுக்குள்ள சட்ட போற கேப்ல வந்துட்ட? எச்ச நீ எச்ச துப்பி காயிற கேப்ல வரும்போது நான் சட்ட போற கேப்ல வரக்கூடாதா? எனக்கு ஊ மேல சந்தேகம்லடா. அந்த கடைக்காரி இவ்வளவு சீக்கிரமா கொடுக்க மாட்டானே, அதான் டவுட் ஆகுது. அதான் நான் போனா தருவோம்ப்பா. எல்லாம் வாங்கிட்டியா? வாங்கியாச்சு வாங்கியாச்சு. முந்திரி, திராட்சை, அரிசி, பருப்பு. டேய் இதுனடா சோப்பு? என்னது சோப்புப்பா? நீ குளிக்கிறது கேட்டிய. சரி எல்லாம் ஓகே. பில் எங்க? யார் அவன்? என்ன பண்ற? பொங்கல் அவனுக்கு இல்லடா, உனக்கு தான்டா. அப்படியே ஏமாத்த பாக்குறா. உன்ன பொங்கல் பொங்கல்.